Hello friends, ellarkum vanakkam. Windows 11 la screen record pandrathu romba easy. Adhukku neenga thaniya software la install panna vendiyadilla. Adhu eppadi use pandradhunaaka Windows key Alt R neenga press panninga ungalku recording start aayirum. Record start panna unnaye ungalku indha maari oru notification varum. Adhula vandu ungalku stop button and mute button irukum. Idha neenga stop pandradhukku indha stop button oru thadai neenga press pannala seri. அப்படி இல்லைனாக்கா விண்டோஸ் ஆல்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனோடனே கேம் கிளிப் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இதுவரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண கிளிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷனில் இருக்க லிமிட்டேஷன் சொல்கிறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸில் இருக்கிற மற்ற அப்ளிகேஷன்ஸை மட்டும் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்களால் டெஸ்க்டாப்பை ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க இம்மிடியேட்டாக ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். இப்போது டெஸ்க்டாப்பை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கு பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.